உங்கள் சிந்தனைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த இரண்டு நாட்களாக இபிரிய நிறுவத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த பதிவுகள் உங்களுக்கு புரோஜனம் உள்ளவர்களாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் சிந்தனைக்கு என்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது என்னை உற்சாகப்படுத்தும்படியாக இருக்கும். கடந்த இரண்டு நாட்களாக இபிரிய நிறுவத்தினுடைய முதல் அதிகாரத்தினுடைய முதல் இரண்டு வசனங்களை தியானித்து வருகிறோம். தொடர்ந்து அந்த வசனங்களையும் நாம் தியானிப்போம். இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம் என்னவென்றால், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவிழம் பற்றினார். இந்த திருவிழம் பற்றினார் என்கிற வார்த்தை தமிழிலே கொஞ்சம் கடினமான வார்த்தையாக இருக்கிறது. இலகு என்கிற மொழிபெயர்ப்பில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது மகன் மூலமாகவே இந்த கடைசி நாட்களில் நம்மோடு பேசியிருக்கிறார். தம்முடைய மகன் மூலமாகவே இந்த கடைசி நாட்களில் நம்மோடு பேசியிருக்கிறார். இதில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான குறிப்பு என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக தூதர்கள் மூலமாக தேவன் கொடுத்த வெளிப்படுத்தல் முழுமையானது அல்ல என்று பார்த்தோம். இட்ஸ் எ ஃப்ராக்மெண்டட் ஒன், அதை நிறைவு பெற்றது அல்ல, பரிபூர்ணமானதும் அல்ல. ஆனால் இந்த கடைசி காலத்தில் தம்முடைய குமாரன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வெளிப்படுத்தல் தான் இட்ஸ் எ ஃபைனல் நியூ அண்ட் பெர்ஃபெக்ட் ரெவலேஷன் ஆஃப் ஃபாதர். புதிதும் உற்று பெற்றதும் பூரணமான வெளிப்படுத்தல் ஆகும். இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், நோ மோர் ஃபர்தர் ரெவலேஷன். இஸ்லாமியர்கள் சொல்கிற மாதிரி முகமது நபி தான் கடைசி தேவனை பிரதிநிதியாக வந்து அவர் கொடுத்த தேவனை பற்றி உள்ள வெளிப்படுத்தல் தான் பூரணமானது என்று சொல்கிற மாதிரி நம்முடைய வேதத்தில் நாம் பார்க்க முடியாது. வேதம் தெளிவாக சொல்கிறது, இந்த கடைசி நாட்களில் தம் மகன் மூலமாகவே நம்மோடு பேசியிருக்கிறார். எனவே தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மோடு பேசின இந்த வெளிப்படுத்தல், அந்த சத்தியம், அந்த பேசுகின்ற காரியம் இறுதியானவை. இதற்கு மேலே நோ மோர் ஃபர்தர் ரெவலேஷன் ஆஃப் ஃபாதர் ஃபார் அஸ். இதை நம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாலும் அவர்கள் சொல்லுகின்ற எந்த வார்த்தைகளும் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு இணையாகாது, அதை வேதத்தோடு இணைக்கவும் கூடாது. இதை நாம் முதலில் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலங்களில் தமது மகன் மூலமாகவே நம்மோடு பேசியிருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. மகன் மூலமாக எவ்வாறு தேவன் நம்மோடு பேசுகிறார்? ஒன்று, குமாரனுடைய பிறப்பின் மூலமாக பேசுகிறார். எப்படி என்றால், ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் 100% டிவைன் அட் தி சேம் டைம் 100% ஹியூமன். அவர் மனிதனாகவும் காணப்பட்டார், தேவனாகவும் காணப்பட்டார். Though perfect God, Christ has always been a perfect man from the very moment of his incarnation. At the same time, though perfect man, Christ never ceased to be a perfect God. அதான், அவர் மனிதனாய் அவதரித்த போது தேவன்கிற நிலையை இழக்கவில்லை. அவர் தேவனாக இருந்தாலும் அவர் பிறந்த நாள் முதற்கொண்டு மனிதனாகத்தான் காணப்படும். ஏன் அவர் மனிதனாக பிறக்க வேண்டும் என்றால், அவர் சரீரத்தில் பாடுபட வேண்டும். அந்த பாடுகளினாலே அவர் பரிபூர்ணப்பட வேண்டும். எனவே அவர் மனிதனாக பிறக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவர் ஏன் தேவனாக பிறந்தார் என்றால், பிதாவுக்கு பாவங்களை மன்னிக்க ஒரு பரிசுத்தமான பலி தேவைப்பட்டது. அவர் தேவனாக இருந்தபடியினாலே அந்த பூரணமான பரிசுத்தமான பலி செலுத்த அவரால் முடிந்தது. எனவே அவர் மனிதனாகவும் இருந்தார், தேவனாகவும் இருந்தார். அந்த கட்டாயத்துக்கு அவர் ஆட்கொள்ளப்பட்டார். அடுத்தது, அவருடைய அதிசயங்கள், அற்புதங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய இரக்கங்கள், கிருபைகள், வரங்கள் மூலமாக அவர் பேசுகிறார். அவர் இருந்த நாட்களில் அவர் பேசின வார்த்தைகள் இன்றும் உயிரோடு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக, அவர் பாவங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டு அந்த மறித்த செயலின் மூலமாக பேசுகிறார். அவர் பாடுபட்டு மறித்ததினால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அந்த ரட்சிப்பின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அவர் உயிரோடு எழுந்ததினாலே பிசாசுக்கு நம்மேல் இருந்த அந்த உரிமை எடுத்து போட்டு அந்த செயல்பாட்டின் மூலமாக குமாரனாகிய தேவன் நம்மோடு பேசுகிறார். கடைசியாக, தம் மூலமாக தேவனிடத்து சேர்வுகளுக்காக இன்றும் தேவனுடைய சந்நிதியில் இருந்து கொண்டு
நமக்காக மன்றாடுகிற அந்த மன்றாட்டு ஜபத்தின் மூலமாக பேசுகிறார். ஒன்று, இறுதியாக அவருடைய பிறப்பின் மூலமாக பேசுகிறார், அவருடைய வார்த்தைகள் செயல்பாடுகள் மூலமாக பேசுகிறார், அவர் மரித்த செயல்பாடு மூலமாக பேசுகிறார், உயிர்த்தெழுந்த செயல்கள் மூலமாக பேசுகிறார், அவர் வலது பாசத்தில் வீற்றுக்கொண்டு நம் செய்கிற மன்றாட்டின் மூலமாக குமாரன் பேசுகிறார். இந்த ஐந்து செயல்பாடுகள் மூலமாக இன்றும் குமாரன் நம்மோடு பேசுகிறார். இறுதியாக இந்த நிருபத்தின் மூன்றாவது அதிகாரத்தில் ரெண்டு இடங்களில் இன்று அவருடைய சத்தியத்தை கேட்பீர்கள் ஆகில் அப்படிங்கிற இடம் ரெண்டு இடத்துல எச்சரிப்பு ரெண்டு இடத்துல வருது. ஏழாவது வசனத்திலும் பதினைஞ்சாவது வசனத்திலும் பார்க்கிறோம். இதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், நாம் இந்த வனாந்திர வாழ்க்கையில் தேவனை பரீட்சித்து பார்க்கக்கூடாது. அடுத்ததாவது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத அவிசுவாசம் நம்மிடத்தில் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் கொண்டிருக்கிற நம்பிக்கையை முடிவு புரிந்தும் உறுதியாக பற்றி கொண்டு கிறிஸ்துவனிடத்தில் பங்குகளாக காணப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த எச்சரிப்பு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இன்றும் பேசுகிற தேவனுடைய குமாரனுடைய எச்சரிப்புக்கு நாம் கவனித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோமாக. கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்தால் அது என்னை உற்சாகப்படுத்தும்படியாக இருக்கும். தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பதிவு செய்யும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.